ஜெயிலர் பாடல் காவாலா பட்டி தொட்டி முழுதும் பட்டையை கிளப்பி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலும் சரி பயங்கரமாக அதகளம் ஆகிட்டுருக்கு இந்த பாட்டு. இன்னும் எது மாதிரி ஒரு வைபை வந்து இது ஏற்படுத்த போகுது எல்லா மாதிரிலையும் அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய காலங்களில் தான் வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இப்போவே ஆல்ரெடி முழுக்க முழுக்க எல்லா சமூக வலைதளங்கள்லேயும் நிறைஞ்சிருக்கு இந்த பாட்டு அப்படிங்கிறது தான் உண்மை. சன் பிக்சர்ஸும் இப்போ அறிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட 5 மில்லியன் ரியல் டைம் வியூஸ் வந்து இந்த பாட்டுக்கு வந்து இப்போ கிடச்சிருக்கு. அது மாதிரி லைக்ஸும் கிட்டத்தட்ட 3 லேக்ஸை நோக்கி வந்து போயிட்டுருக்கு. ஒரு அதிரடியான ஒரு சாதனை. இந்தியா ட்ரெண்டிங்லேயும் நம்பர் 1ல் இருக்குது. அது மாதிரி எல்லா ஊடகங்கள் தமிழக ஊடகங்களாக இருக்கட்டும் நேஷ்னல் லெவலில் எல்லா மீடியாஸ்லேயும் இந்த பாடல் பற்றி தலைப்பு செய்தி இந்த பாடலை பற்றின விமர்சனங்கள் ரிவ்யூஸ் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவில் நெட்டிசன்ஸ் நிறையா பேர் இந்த பாட்டை பற்றி நிறையா ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. நிறையா நம்ம எங்கே பார்த்தாலும் அதிகமாக நம்ம பார்க்குறது பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ். அதிகமான பேர் சொல்கிறது என்னென்னா நல்லா ஒரு வைபாக இருக்குது இந்த பாட்டு கேட்கும்போது, நல்லா எனர்ஜெட்டிக்காக ரொம்ப சூப்பராக வந்து சூப்பர் ஸ்டாருடைய படத்தில் இப்படி ஒரு பாட்டு யாருமே எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த பாட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த பாட்டில் இதனால் சொன்ன விஷயம் என்னென்னா இந்த பாட்டு வெளிவர்ற வரைக்கும் இதில் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த பாட்டில் வரமாட்டார், தமன்னா அவர்கள் சம்மந்தப்பட்ட பாட்டு தான் அது, அவர் இதில் இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டாங்க. ஆனால் இந்த பாட்டு ரிலீஸ் ஆனதற்கு பிறகு தான் அப்படி கிளப்பி விட்டவர்கள் எல்லாருக்கும் ஒரு தெளிவான ஒரு சமட்டி அடி கொடுக்கப்பட்டது. ஏன்னா இந்த பாட்டை ஏதோ ஒரு உச்சத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறதே சூப்பர் ஸ்டாருடைய அந்த ஸ்வாக், அவருடைய அந்த சின்ன ஸ்டெப்ஸ் தான். காலை வச்சு ஒரு 2-3 ஸ்டெப்பு ஒன்று போடுவார் பாருங்கள், லைட்ஸாக போட்டுட்டு நின்று அந்த கூலரை எடுத்து மாட்டி ஒரு சிரிப்பு சிரித்தார், அதோடு அவுட்டு. தமன்னா அவர்கள் கஷ்டப்பட்டு பல வாரங்கள் பயிற்சி பண்ணி போட்ட ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் அந்த 2 ஃப்ரேமில் மொத்தமாக நொறுக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டார் சூப்பர் ஸ்டார். அதனால தான் அவர் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. ரொம்ப மெனக்கெட்டு பயங்கரமாக அதை பண்ணி இதை பண்ணி கைத்தட்டு வாங்குறது பல பேருடைய ஸ்டைல். ஆனால் சாதாரணமாக அப்படி போகிற போக்கில் ஒரு விஷயத்தை பண்ணி அப்படியே அப்ளாஸை அள்ளி போகிறது தான் வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்டைல். அதுதான் வந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளாக அந்த மனிதரை சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற சிம்மாசனத்தில் உட்கார வச்சுருக்கு. இதை வந்து யாராலையுமே மறக்க முடியாது. அதுலேயும் இதில் சூப்பர் ஸ்டாரோட காஸ்ட்யூம்ஸ் லுக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை டிசைன் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அதை நம்ம வந்து படத்துலையுமே நல்லாவே பார்த்து உணர முடியும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. நெல்சன் அவர்கள் ஆனால் ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காரு. அவருடைய முகத்தை பார்க்கும்போதே இப்போ சமீப காலங்களில் சந்திரமுகி படத்தில் வர்ற அந்த டைலாக் தான், எதையோ சாதித்த ஒரு சந்தோஷம் அவருடைய கண்ணில் தெரியுது, அவருடைய முகத்தை தெரியுது அப்படிங்கிற மாதிரி தான் நெல்சன் அவர்களுடைய அந்த வெளி தோற்றம் எல்லாமே இருந்துகிட்டு இருக்குது. நமக்கு அதுதான் எடுத்து காமிக்குது. பார்ப்போம், நிச்சயமாக ஒரு தரமான ஒரு சம்பவமாக தான் இருக்க போகுது ஜெயிலர் அப்படிங்கிற சந்தேகமே இல்லை. உங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? மேலும் இப்போ பாட்டு பண்ணியிருக்கக்கூடிய இந்த சாதனைகள் பற்றி சொன்னோம், அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து ஜெயிலர் பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே கொண்டாடுவோம், இந்த பாட்டிலையும் தொடர்ந்து கொண்டாடுவோம். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.